ஓகே. அந்த மூணாவது மெத்தட் வந்து என்னன்னு பார்ப்போம். அது இந்த மாதிரி தான், மவுண்ட்டை வந்து நம்ம ஆக்சுவலாக எக்ஸ் 0 0 அப்ராக்சிமேட்டாக கால் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம். நிப்பாட்டிட்டு நான் வந்து அந்த காலர் சக் இருக்கு இல்லையா, அதை மாட்டியிருக்கேன். இந்த மாதிரி சக்கில் டயல் ஸ்டாண்ட் வச்சிடணும். வச்சுட்டு டயலை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சிடணும். இது ஆட்டோமேட்டிக்காக இதை சுற்றும் போது சென்ட்ரு டு சென்ட்ரு இருந்துச்சுன்னா இந்த டயல் வந்து ரீடிங் மாறக்கூடாது இல்லையா. ஆக்சுவலாக எல்லா சைடும் ஒரே மாதிரி தான் வரணும். ஆனால் அப்படி வந்து மிஷின் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா வந்துடும், ஒருவேளை தப்பாக இருந்துச்சுன்னா மாறும். எந்த இடத்துல மாறும்னு நான் கரெக்டாக சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இதுதான் இதோட 45 டிகிரி. இந்த நம்ம இந்த டூல் போஸ்ட் இருக்குல்ல, நிற்க மாட்டேன், இந்த டூல் போஸ்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக டயலை வச்சுருவேன். ஓகே, இந்த டூல் போஸ்ட்டுக்கு நேராக இங்கே டயலை வச்சு இந்த இடத்துல என்ன ரீடிங் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி அதுக்கு நேராக அப்படியே ஆப்போசிட்னா இந்த இடம், இந்த பட்டை. ஓகேவா, இதுக்கு நேராக வச்சு பார்த்தீங்கனாலும் 10. இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸ் வந்து ஆப்செட்டை இப்போ ஒரு நான் இப்போ நகர்த்துறேன் பாருங்கள், எக்ஸில் எக்ஸ் இப்போ நான் நகர்த்தினேன் அப்படின்னா நகரும் சரிங்களா, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போ எக்ஸை நான் நகர்த்துறேன் அப்படின்னா எனக்கு அது நகரும். ஓகேவா, எக்ஸை இப்போ நான் நகர்த்துறேன் பாருங்கள், நகருதா. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே ஒரு இப்போ ஒரு 20 வச்சுருக்கோம். இப்போ இங்கே 20 வச்சிட்டோம், ஆனால் மேலே பாருங்கள் இப்போ மாறி இருக்கும், அதே 20 வந்திருக்காரு. அந்த கோடுக்கு நேராக வைக்கணும் சொன்னேன் இல்லையா, இந்த இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 0 வந்துருச்சு. அப்போ சென்டர் வந்து இப்போ 0.2 வித்தியாசம் இருக்கா. இப்போ நம்ம எக்ஸில் என்ன பண்ணுறோம், மறுபடியும் இந்த 0.2 காட்டி வேற வெயிட்டு காண்டி பேலன்ஸில் சுற்றுது அது. ஓகே, என்ன பண்ணுறோம், அப்படியே வந்து சென்ட்ரு 0.2 இருந்துச்சு, இப்போ 0.2 வச்சுட்டு அப்படியே இங்கே கீழே இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 0.1 வந்துடும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா எக்ஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து எங்கேன்னா இந்த ஒரு 0.1 இருக்கு இல்லையா, இந்த ஒரு ரவுண்ட் இருக்குன்னா இந்த பாயிண்ட்லையும் நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு ஆன்சர் இருக்குதா, இந்த இதில் பட்டையிலேருந்து இந்த பட்டைக்கு. ஆனால் இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூவுக்கு நேராக ஒரு பாயிண்ட் வரும். ஒரு ரவுண்டில் 4 பாயிண்டா, ஆப்போசிட் மேலேயும் கீழே இந்த 45 டிகிரியில் பார்த்துருவோம். அதை இந்த ஒரு 45 டிகிரி இருக்குல்ல, இதை பார்க்க முடியாது. ஏன்னா இதுலேயும் அது 10 வரணும் கிட்டத்தட்ட. எனக்கு வந்து அதில் ஒரு ஓட்டு தான் வித்தியாசம் இருக்குது சரிங்களா. நான் பெருசாக வந்து அந்தளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாகலாம் போடல, அந்த ஓட்டும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா இந்த இடத்துல பார்க்கணும். இது வந்து இந்த ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூ, அதே மாதிரி இதோட பாட்டமில் இந்த இடத்துல, இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங்கையும் ஒரே மாதிரி 10 1 ஒரே மாதிரி வரணும். இப்போ ரீடிங் இப்படி சுற்றி பார்த்தோன்னா எனக்கு 11 தான் ஒரே மாதிரி வருது நினைக்கிறேன், 11 12 அந்த மாதிரி ஒரே மாதிரி வருது. இந்த மாதிரி சுற்றி பார்க்கணும், இந்த மாதிரி சுற்றி பார்க்கும்போது ஒரே மாதிரி கொண்டு வரணும். நீங்கள் வந்து இந்த டூலுக்கு நேராக இங்கே இருக்கு இல்லையா, இங்கே இருக்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிச்சுனா எக்ஸில் நீங்கள் ஆப்ஷனில் சாரி ஹேண்டில் நகட்டி சென்டர் பாயிண்ட் கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்த ஸ்க்ரூவுக்கு நேராக நீங்கள் மாறிச்சு அப்படின்னா அதை வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 போல்ட் இருக்கு இல்லையா, இந்த நம்ம மவுண்டில் இங்கே போல்ட் இருக்கும், இந்த 4 போல்ட் இருக்குல்ல, இதை கழட்டிட்டு இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் கீழே எமரி சீட்டை வச்சு டைட்டை வச்சுட்டு இப்படி வந்து இந்த மவுண்ட் என்ன பண்ணும், இப்படி எமரி சீட்டை வச்சுன்னா இப்படி மேலே எம்புமா, எம்பும்போது இந்த பாயிண்ட்டு இப்படி மே இப்படி வச்சுக்கணும். இங்கே புரிஞ்ச விஷயம், இங்கே எமரி சீட்டை வச்சு இப்படி தூக்கும்போது என்ன பண்ணும், இந்த மவுண்ட்டு இப்படி லைட்டாக எம்புமா, அப்போ இந்த பாயிண்ட் வந்து இப்படி மேலே ஏறும். அந்த மாதிரி வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த 2 பிரச்சனை வந்துச்சுன்னா ஓகே, டயல் பண்ணி பார்க்குறது இதுதான். இந்த மாதிரி டயல் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த ரவுண்டு மொத்த ரவுண்டே நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 0 வரணும். எதில் வேணால் வச்சுக்கோங்க, 0 வச்சுக்கோங்க, 10 வச்சுக்கோங்க, 11 எதில் வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் அதை சுற்றி பார்க்கும்போது 0 0 வரும். அப்படி வந்துச்சுன்னா இதுதான் 3வது எக்ஸ் ஆஃப்செட்டோட ஒரு மெத்தடு. கோச்சுக்காதீங்க, ஓனர் இல்லைன்னு டக்குன்னு வேகமாக எடுத்துகிட்ருக்கேன், டீட்டெயில்ஸாக சொல்ல முடியல, இதையே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, பாய்.